அவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. நல்லா ரத்தம் வரும். மாசமா குழந்தைங்களுக்கும் ஒரு வயசு ஆயிட்டுன்னா நீங்க ஈரல்லாம் கொடுக்கலாம். என் பேரனுக்கெல்லாம் நானும் கொடுத்தேன். இது வந்து கல்லீரல், இது மாங்காய், இது வந்து மாங்காய். இதே கடைக்கில நான் ஒரு மாசமா கேட்டு வைக்கிறேன். அப்படியே ஆடா இருக்கிறது வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த கிட்னி வலிக்கு வயிறு வலிக்கெல்லாம் இதை வாங்கிட்டு போயிடுறாங்க. கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப நாளாக சொல்லிதான் இப்போ இன்னைக்கு வாங்கிட்டு போகிறாங்க. அதை எடுத்துட்டு சுத்தம் பண்ணி ரொம்ப ரெடி பண்ணி வறுக்கணும். இது கிட்னி, இதெல்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கிட்னி வலிக்கு எல்லாத்துக்கும் கீரை வலிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எங்களுக்கு அலசி வச்சுக்கோம். அலசி மறுபடியும் நம்ம மஞ்சள் தூள்லாம் போட்டு அலசணும். மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கோ. போட்டு இதில் போட்டோம்னா இந்த கவுச்சி வடை இருக்காது, ரத்தம் நல்லா அடிக்காது. அதனால் நம்ம மஞ்சத்தில் போடணும். இந்த கிருமியெல்லாம் எடுத்துடும், கவுச்சியும் எடுத்துடும். சில பேருக்கு கண்டு ஈரல் பிடிக்காது. இந்தமாரி பண்ணால் ஈரல் நல்லாயிருக்கும். 10 நிமிஷம் மஞ்சள் தண்ணியில் இந்த ஈரல் கடக்கட்டும். கடந்தால் தான் உங்களுக்கு அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் எடுக்கும். எண்ணெய் ஊற்றிக்கோ. கொஞ்சம் பெரிய துணி கல்வியாக தனி எண்ணெய் ஊற்றிக்கோ. நம்ம பட்டை ஒரு துண்டு, ஏலக்காய் 2, கிராம்பு 2, ஏலக்காய் இதெல்லாம் 2 பட்டை போது ரொம்ப வாட வேணும். இதே போதும். பெரிய பல்லாரி நூறுக்குலாம் போட்டுக்கலாம். தொக்கு வேணும். கூட்டம் நிறைய பேர் இருந்தாங்கன்னா 100 கிராம் பல்லாரி போட்டுக்கலாம். நாட்டு வாங்காயம் போடணும், இன்னும் நல்லாயிருக்கும். நான் பல்லாரி தான் போட்டுக்கிறேன். தக்காளி 100 கிராம் தக்காளி போட்டுக்கணும். தக்காளியும் போட்டாக்கா உங்களுக்கு போட்டோம்னா நல்லா கிரேவி காணும். நூறு பல்லாரி போட்டுருக்கேன், 100 தக்காளி போட்டுருக்கேன், 300 கிராம் ஈரல். இதுக்கு ஜாமான். இன்னும் கூட நீங்கள் தக்காளி போட்டால் இன்னும் கொஞ்சம் கிரேவி இருக்கும். ஆனால் நான் வந்து போதுன்ட்டு கொஞ்சம் இன்னும் போட்டுருக்கேன். நீங்கள் நிறைய பேர் இருந்தால் இன்னும் 50 தக்காளி 50 பல்லாரி போட்டுருக்கேன். பூண்டு பெரிய கரண்டியால் பெரிய டீஸ்பூன். இந்த டீஸ்பூனில் ஒரு பூண்டு இஞ்சி பூண்டு, இஞ்சி பூண்டை போட்டு நல்லா விடுவேன். நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா வதங்கி தக்காளி வெங்காயம் வந்து உங்களுக்கு வந்து ஒன்று சேர்ந்து கிரேவி மாரி வந்தால் தான் நல்லாயிருக்கும். தக்காளி வெங்காயம் நல்லா வேகணும். எந்த குழம்புக்கும் தக்காளி வெந்தால் தான் குழம்பே நல்லாயிருக்கும். நல்லா இப்படி வதக்கணும். அப்போ தான் எண்ணெய் விடும். தக்காளி வெங்காயம் வெந்தால் தான் உங்களுக்கு எண்ணெய் காத்த எந்த சமையல்லையும் எண்ணெய் காத்த. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் கூட தான் போடணும். இந்த கவுச்சி வடையெல்லாம் இருக்காது. அதனால் மஞ்சத்தூள் கொஞ்சம் கூட போடணும். போட்டு இப்படி வதக்கி விடுவோம். நல்லா வதங்கட்டும். வீட்டுக்கு அரைச்ச மிளகு தான் போட்டிருக்கேன். ஒரு கஞ்சி நம்ம சாப்பிட்ற டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இந்த மிளகு போட்டது
மஞ்சள்ல ஊற வச்சதை அரைச்சி எடுத்துருவோம். இவ்வளோ ஊறி இருக்க அரை மணி நேரம் நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டியதில்லை, போதும். நல்லா இப்படி வதக்கி விட்டுட்டு நாங்கள் எப்படி வெங்காயத்தக்கெல்லாம் மஞ்சி போட்டுருவோம். இப்போ இந்த ஈரல் தண்ணி இல்லாமல் நம்ம தண்ணி இல்லாமல் போட்டுக்கணும். ஈரல் இந்த கிட்னி எல்லாம் இந்த மாங்காய் எல்லாத்தையும் தண்ணி இல்லாமல் நம்ம போட்டுக்கணும். போட்டு நல்லா தட்டி விடுவோம். நான் எந்த மசாலாத்தூரும் போடல, வீட்டுக்கு தூள் தான் நான் போட்டுருவேன். எப்பயும் குழம்பு வைக்கிறது தான் நான் போட்டுக்குவேன். கடைசியாக இறக்க போகிறப்ப நான் மிளகு தூள் போட்டுருவேன். என்ன உப்பு போட்டுருக்கோம் இப்போ பார்த்துட்டு நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்க வேண்டியதான். ரொம்ப போட்டுருக்கூடாது. நம்ம தான் தக்காளிக்கு உப்பு போட்டோம்னா வெங்காயம் தக்காளிக்கெலாம் வதங்க, அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுருவேன். கம்மியாக தான் போட்டுருவேன். உப்பு அதிகமாக போயிட்டா சாப்பிட முடியாது. கம்மியாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்லாம். இது நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுங்க. ரொம்ப அப்பா பிள்ளைங்களுக்கு வெளியே இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் பண்ணி கொடுங்க. தண்ணி ஊற்றிப்போம். சும்மா ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்ற வேணாம். தண்ணி நம்ம பிறத்துனா அப்போ தான் வைக்க போகிறோம், அதனால் தண்ணி ரொம்ப ஊற்ற வேணாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு எடுத்து விடுவோம். இருந்தால் போதும், அந்த முழுகுறாலும் இருந்தால் போதும். நம்ம நல்லா சுக்காக வறுத்துக்கலாம். இது பிரியாணி நல்லாயிருக்கும், ரசத்துக்கு நல்லாயிருக்கும், சாம்பாருக்கு நல்லாயிருக்கும், எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். வந்து பார்ப்போம் எப்படி இருக்குது. எப்படி என்னென்னா நல்லா மினுமினு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நம்ம பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் கொஞ்சம் மசாலையோடு அள்ளி வைக்கணும். இதே சுக்காக பண்ணலாம். இப்போ வந்து நம்ம இந்தமாதிரி கிரேவிக்கு நம்ம பிரியாணிக்கு நெய் சாதத்துக்கெல்லாம் வச்சோம்னா கிரேவியாக மூண்டு வச்சா சுட்டு சாப்பிடுவாங்க. சுக்காக வரத்துனா தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது. நம்ம கொஞ்சம் எங்களுக்கு கிரேவி தேவை, எனக்கு பிரியாணி, அதனால் எனக்கு கிரேவி தேவைன்னா நம்ம கொஞ்சம் தண்ணியாக வச்சேன். மூடி போட்டு வேகட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். நம்ம இறக்க போகிறப்ப மிளகு பொடி போட்டுப்போம். அவங்க காரத்தை கற்றுட்டு எங்கள்கிட்ட சின்ன பேரம் இருக்கிறான், அதெல்லாம் நான் கொஞ்சமாக போடுறேன். மிளகு சேர்த்தா சளிக்கு தான் நல்லது. இந்த சளி பிடிச்சிருப்போம். ஈரெல்லாம் பண்ணக்குள்ள மிளகு பொடி போட்டு பண்ணோம்னா சளிக்கு நல்லாயிருக்கும். மிளகு போகிறப்ப தான் போடணும், முன்னாடி போடக்கூடாது. மிளகு தூள் போட்டு நம்ம ரொம்ப நேரம் விடக்கூடாது, கசப்பு வந்துடும். இறக்கிட வேண்டியதுதான் இந்த பதத்துக்கு. இதுமாதிரி வச்சு ரச சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இறக்கிடுவோமா? இறக்கிடுவோம். தாளி தட்டில் வச்சு நம்ம பரிமாறணும். ஃப்ரீ ஆயிடுச்சு. காற்று வரம் பண்ணி கொடுங்க, உடம்புக்கு நல்லது. மாசமாக உள்ள பொண்ணுக்கு குழந்தை பெற்ற பொண்ணுக்கெல்லாம் பண்ணி கொடுங்க. குழந்தைங்களுக்கு ஒரு வயசு ஆகிட்ட நீங்கள் இந்த பண்ணி கொடுங்க. எங்கள் பேரனுக்கு நான் பண்ணி கொடுத்தேன். ஒரு வயசு ஆகுதுன்னா ஈரெல்லாம் வறுத்து தான் எங்கள் பேரனுக்கு கொடுத்தேன். நான் மூக்கித்தான் பேர் பிரியாணியோட சாப்பிடுவோம். மத்தியானம் பண்ணுவோம். சூப்பராக நல்லாயிருக்கு. நீங்களும் பண்ணி பார்த்து அங்கே சொல்லுங்கள். நீங்கள் மோகித்து சாப்பிட போகிறோம். மோகித்து தான் சாப்பிடுவோம். அம்மாவுக்கு இல்லை. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. எப்படி மாக்கு உரைக்குதா? அம்மா உரப்பாக தான் இருக்கணும். வெந்துப்பேடா? இது என்ன வயது?